தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மிக தீவிரமாக கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தற்போது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் படுக்கைகள் இல்லாத ஒரு நிலை காணப்பட்டு வருகிறது. எனவே தற்போது தனியார் மருத்துவமனைகளிலும் படுக்கைகள் நிரம்பியதால் படுக்கைகள் இருக்கின்றனவா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தொலைபேசி எண் மற்றும் இணையதள முகவரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தனஸ்ரீ. தனஸ்ரீ, நீங்க தொடரலாம். நிச்சயமாக பாலவேல், இந்த கொரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து சென்னையில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில தற்போது தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொரோனா சிகிச்சைக்காக அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகளில் உள்ள கொரோனா வார்டுகளிலும் படுக்கைகளின் எண்ணிக்கை விரைவாக நிரப்பப்பட்டு வருகிறது. இதனால் சென்னையில் உள்ள முக்கியமான பல ஒரு 4-5 தனியார் மருத்துவமனைகளில் அனைத்து படுக்கைகளும் நிரம்பி வருகிறது. இதனால் நோய் தொற்றுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகள் அனைவரும் வேறு மருத்துவமனைகளை அணுகுங்கள் என்று அறிவுறுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதனால் மக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு நோயாளி ஒரு பெட் வேகன்சி இருக்கிறதா அல்லது அட்மிஷன் போடலாமா என்று குறிப்பிடப்பட்டுள்ள அந்தந்த தனியார் மருத்துவமனைகளின் உதவி எண்களுக்கு தொடர்பு கொண்டாலும் அவர்கள் தமிழக அரசின் இந்த ஸ்டாப் கொரோனா TN.government என்ற இணையதளத்தில் படுக்கைகள் இருக்கின்றனவா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொண்டு பின்னர் எங்களுக்கு அழைவுங்கள். படுக்கைகள் இருந்தால் நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து அட்மிஷன் போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிலும் அந்த இணையதளத்தில் படுக்கைகள் இருப்பதாக காட்டினாலும் அந்தந்த மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் அழைத்து விசாரிக்கும் போது படுக்கைகள் நிரம்பி விட்டதாக தெரிவிக்கிறார்கள். எனவே மருத்துவமனைகளில் உள்ள கொரோனா வார்டுகளில் உள்ள படுக்கைகள் நிரம்பி வழியும் நேரத்தில் தற்போது தனியார் மருத்துவமனைகளிலும் நோயின் தீவிரம் உச்சத்தை அடைந்து வருகிறது. இந்த நிலை தற்போது சென்னை மக்களிடையே பெரும் அவஸ்தையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சிகிச்சை பலனின்றி அவர்களுக்கு ஏதாவது ஆய்விடுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை இரண்டிலும் சேர்த்து சென்னையில் 10,000 மேற்பட்ட படுக்கைகள் இருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்த 10,000 படுக்கைகளும் முழுமையாக நிரம்பி விரைவாக நிரம்பி வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலவேல். நிச்சயமாக தமிழகத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் முழுவதும் படுக்கைகள் நிரம்பியிருக்கின்றன. எனவே தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் இருக்கின்றனவா என்பதை இணையதள வாயிலாக தொலைபேசி வாயிலாக உறுதி செய்துவிட்டு மருத்துவமனைக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தனஸ்ரீ. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை 6 மணிக்கு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். அரசு தரப்பினுடைய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இன்று மாலை 6 மணிக்கு நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றவிருக்கிறார். இன்று காலை முதலமைச்சர் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி தமிழக அரசும் மக்களும் ஒன்றிணைந்து போராடினால்தான் கொரோனாவிலிருந்து மீண்டு வர முடியும், தமிழகம் மீண்டு எழும் என்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு மக்களிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற உள்ளார்.